அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது சென்னையில் இருக்க விஜிபி யூனிவர்சல் கிங்டம் தான், அம்யூஸ்மெண்ட் பார்க். இங்கே ஒருத்தருக்கு வந்து 650 ரூபாய் டிக்கெட். 650 ரூபாய்க்கு இது ஒர்த்தபிளாக இருக்கா என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒர்த்தபிளாக எல்லா ஐட்டமும் இருக்குது, ஆனால் எதையுமே யூஸ் பண்ணலை, அதை தான் நான் சொல்லுவேன். போகிறவங்களுக்கு திருப்தி படுற மாதிரி எந்த ரைடையுமே யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ரைடெல்லாம் வந்து எங்களை பாதியிலே நிறுத்திட்டாங்க, ஏதோ மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு. இந்த மாதிரி நிறைய ரைடு வந்து யூஸ் ஆகாமல் ரிப்பேர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே லன்ச் டைம் பிரேக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக பாத்ரூம் இருக்கணும், பாத்ரூமில் தண்ணி இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், ரெண்டுமே இல்லை. ரொம்ப அவஸ்தையாக இருந்தது. என்னடா இவ குறை குறையாக சொல்லிகிட்டு இருக்காளே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் வந்து அனுபவப்பட்டதை தான் சொல்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய சேனல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க, அவங்க வந்து மைனஸ் எதையுமே சொல்கிறதில்ல. அங்கே வந்தவங்க நிறைய பேர் கத்துனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வீடியோ எடுக்கிறதாகவே போகலை. வீடியோ வந்து நான் வந்து ஒவ்வொருத்தட்டையாக வாங்கி தான் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ என் கேமராலேருந்து எடுக்கவே இல்லைன்னா நாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், நம்ம வீடியோலாம் எடுக்க வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். இந்த மாதிரி இதையெல்லாம் சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோலாம் வாங்கி உங்களுக்கு கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். நாங்கள் வந்து அடுத்த நாள் விஜிபி அக்வாரியம், விஜிபி ஸ்னோ வேர்ல்டு இதெல்லாம் போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தோம். இங்கே வந்து திருப்தி படுற மாதிரி இல்லாததுனால அதுலேயும் அப்படி தான் இருக்குமோன்ட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க ஃபேமிலியில் எல்லாருமே. இதுக்கு மேலே நான் ரொம்ப சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச வரையும் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னது சரியாக தப்பான்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறது சரிதான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல்லையும் அப்படிதான் அலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், வரவே இல்லை. கடைசியில் 6 மணிக்கு போட்டாங்க வெளியே வந்த பிறகு. அது நோ யூஸ். என்னோடய வீடியோஸ்லேயும் குறை இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கிட்டேயுமே குறை இருக்குது. ஆனால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா தான் நீங்கள் பார்ப்பீங்க, இல்லைன்னா வெளியே வந்துடுவீங்க. இது காசு கொடுத்து உள்ளே போய் நம்மளுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். நான் ரொம்ப ஓவராக சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா சாரி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.